ஒரு அரசு, இறை அரசு என்றால் அரசன் ஒருவர் இருக்க வேண்டும். அதில்தான் முதல் அம்சம். அரசர் இருந்தால்தான் அது அரசு, அரசு இல்லை என்றால் அது அரசர் அல்ல. பழைய ஏற்பாடு முதல் ஆண்டவராம் கடவுள் யாவே இறைவன் நீதி உள்ள அரசராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக திருப்பாடல்களே நீதி உள்ள அரசராக ஆண்டவர் வாழ்கின்றார். எனவே ஆண்டவரை அரசராக கொள்வதுதான் இறை அரசு. இரண்டாவது அம்சம், அரசர் இருந்தால் சும்மா இருந்தாலும் போதாது, அந்த அரசர் ஆட்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது இறை அரசாக மாறுகின்றது. எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி? ஆளுமை கொண்டு அதிகாரத்தை கொண்டு நடக்கின்ற ஆட்சி அல்ல. ரெண்டு வழிகளில் அரசராக இருக்கின்ற ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஒன்று மீட்கின்றார், இரண்டு ஆண்டவராக ஆள்கின்றார். ரெண்டு விஷயங்கள். மீட்பவர், அன்புக்குரியவர்களே, மீட்பு என்பது ஒருவர் தன்னுடைய நிலையிலிருந்து தன்னையே காப்பாற்றி கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இன்னொருவருடைய உதவி தேவைப்படுகின்ற நிலைதான் பாவநிலை. அந்த நிலையிலிருந்து மீட்க ஆண்டவரால் மட்டுமே முடியும். எனவே அரசர் ஆட்சி செய்கின்றார். எவ்வாறு? மீட்பதன் மூலமாக. மீட்டுவிட்டு பாவத்திலிருந்து எடுத்துவிட்டு விட்டுவிட்டு செல்பவர் அரசர் அல்ல. தொடர்ந்து ஆண்டவராக ஆளுகின்றவர் அரசர். எனவே அரசர் ஆட்சி செய்கின்றார். ஒரு இறை ஆட்சிக்கு இது ரெண்டு இருந்தால் போதுமா? அரசரும் ஆட்சியும். யாரை ஆட்சி செய்ய வேண்டும்? மக்கள் கண்டிப்பாக தேவை. மக்கள் மூன்றாவது அம்சமாக இருக்கின்றது விவிலிய புரிதலில். யார் இந்த மக்கள்? பழைய ஏற்பாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்களையும், புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய தாய் திரு அவையையும், தாய் திரு அவையில் இருக்கின்ற உங்களையும் என்னையும், நம் ஒவ்வொருவரையும் தான் இந்த மக்கள், இந்த மூன்றாம் அம்சம் குறிக்கின்றது. இந்த மக்கள் நீங்களும் நானும், தாய் திரு அவையும், இந்த அரசருக்கு, மீட்கின்ற ஆளுகின்ற அரசருக்கு நம்மையே உட்படுத்திக் கொள்ளுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த மூன்று அம்சங்கள் செயல்பட நான்காவது அம்சம் தேவைப்படுகின்றது. நம்மை ஆளுமை செய்ய ஆண்டவர் அவருடைய திருவுளம், சட்டத்திட்டங்கள் அவசியமாக இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே முதல் ஐந்து புத்தகங்கள் ஆகிய தோரா என்று அழைக்கப்படுகின்ற தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணிக்கை, இணைச்சட்டம், முதல் ஐந்து விவிலியத்தினுடைய புத்தகங்கள், இவைகள்தான் சட்டத்திட்டங்களை மையமாக கொண்டிருக்கின்றது. இவைகளை கொண்டு, இவைதான் கடவுள் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார் என்பதை சொல்லி தருவது. இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே தாய் திரு அவை நமக்கு எவ்வாறு நாம் இந்த ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அனுதினமும் சொல்லி தருகின்றது. எனவே இதற்கு நாம் இணைந்து செயல்படும் பொழுது நாம் அரசர், ஆட்சி செய்கின்றவர், அவரை அந்த ஆட்சியை சார்ந்த மக்கள், அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக இருக்கின்றோம். இந்த நான்கு அம்சங்களும் இருந்தால் இந்த இறை ஆட்சி எங்கே இருக்கின்றது? அது எங்கேயாவது ஒரு தொங்கலில் இருக்கின்றதா? அதற்கு ஒரு இடம் இருக்கின்றதா? அதற்கு ஒரு நேரம் இருக்கின்றதா என்பது அடுத்த கேள்வி. ஐந்தாவது நிலை, ஒரு இடம். அது என்ன இடம்? அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கின்ற ஆலயம், குழுவாக சேமி ஜெபிக்கின்ற வீடு அன்பியம், நாம் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற நம்முடைய கிறிஸ்துவ சமூகம், நம்முடைய தாய் திரு அவை, இதுதான் இறை அரசு செயல்படுகின்ற இடம். ஆனால் இந்த இடம் முழுமையானதா? இறை அரசு வந்துவிட்டதா? இயேசு தன்னுடைய போதனையை முதன்முறையாக துவங்கும் பொழுது அவர் சொன்ன முதல், தன்னுடைய போதனையிலே பயன்படுத்திய முதல் வார்த்தைகளே, இறை அரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் திரும்புங்கள். அப்போ இறை அரசு இன்னும் வந்து கொண்டிருக்கின்றதா? ஆம், இறை அரசு ரெண்டு விதங்களில் வந்துவிட்டது, வந்து கொண்டும் இருக்கின்றது. ஆல்ரெடி அண்ட் நாட் யெட். ஆல்ரெடி என்றால் ஏற்கனவே நம்மை மீட்க நமது இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்வுலகிலே வந்து நம்மை மீட்டிருக்கின்றார். ஆனால் இந்த மீட்பு எப்பொழுதும் முழுமை பெறுகின்றது? அவருடைய இரண்டாம் வருகையில் முழுமை பெறுகின்றது. அதனால்தான் நீங்களும் நானும் இந்த தாய் திரு அவையிலே திரு யாத்திரைகள், நாம் பயணிகள்,
இந்த ஒரு ஆண்டருடைய இரண்டாம் வருகைக்காக பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள், நம்முடைய நிரந்தர வீடு வான் வீடு, அதற்கான ஒரு தயாரிப்பு இந்த இறை அரசு என்பதை இன்றைய விவிலிய புரிதலில் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம்.